காரைக்காலில் வேந்தர் தொலைக்காட்சி, இது உங்கள் மேடையில். நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற தலைப்பு, இன்றைய சூழலில் பெண்கள் வேலைக்கு செல்வது சந்தோஷமா, சாதிக்கும் உணர்வா, சங்கடமா, காலத்தின் கட்டாயமா, அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறாங்க. அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலே மாலை 6 மணியிலிருந்து விடியற்காலம்பரை 6 மணி வரை 12 மணி நேரம் பெண்களுக்கே உரியது. அதற்கு பேர் அகனானூறு என்று பிரித்திருக்கிறார்கள். காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை ஆண்களுக்கு உரியது. அதை புறநானூறு என்று பிரித்திருக்கிறார்கள். அகனானூறு, புறநானூறு, அதில்தான் உருவானது. பெண்கள் அந்த காலத்தில் யாரும் வயல் வேலைக்குத்தான் சென்றார்கள், வீட்டு வேலையை பார்த்தார்கள். இப்போ சந்தோஷம் என்று சொன்னால் சம்பளம் வாங்குவதில் சந்தோஷமா, இல்லை சம்பாதித்ததை சந்தோஷமாக செலவு பண்ணுவதற்காகவும் பெருமையாகவும் நான் படித்த பெண் என்பதற்காகவும் அதற்காகவா, இல்லை சாதிக்கும் உணர்வு என்று சொன்னால் ஒரு விளையாட்டு போட்டியிலே மிகப்பெரிய அளவிலே பரிசு பெற்று பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பெரிய அளவில் நம்முடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காக சாதிக்கும் உணர்விலே போராடுவார்கள், அந்த மாதிரி வேலையா, இல்லை சங்கடத்தின் காரணமாக. என்ன சங்கடம்? வேலைக்கு செல்வதே சங்கடம். இந்த வேலைக்கார பெண்களிடம் அவர்களிடம் கொடுத்து விட்டு போகிற குழந்தை சரியாக குளிப்பாட்டாமல் அவர்கள் பேசுகின்ற அந்த பாஷையை குழந்தைகளிடம் பேசி அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டாமல் இருக்கிறதுனால குளிக்கிற பழக்கமே அதோடைய வாழ்நாளில் வராது. காலையில் எந்திரிச்சோம் குளித்தோங்கிறது வராமல் அந்த பாஷையும் நாகரிகமான பாஷை பேசாமல் நாகரிகத்துக்கு ஒப்பான ஒரு வார்த்தைகள் இல்லாமல் கண்டமணிக்கு பேசக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தையும் இந்த குழந்தைகள் கற்றுவிடுகின்றன. வீட்டிலே உள்ளவர் அனைவர்களுக்கும் நாம் வேலை செய்யாமல் இருப்பது தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது என்பதற்காக நானும் வேலைக்கு செல்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன். இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நவநாகரிக இந்த விஞ்ஞானத்திலே நுகர்வு கலாச்சாரத்தை வெள்ளையர்கள் தோற்றுவித்து விட்டார்கள், ஐரோப்பியர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்பதற்காக வாஷிங் மிஷினு, மிக்சி, லேப்டாப்பு, செல்போன் இது போன்ற எல்லா பொருட்களையும் வாங்குவதற்காக நானும் சம்பாதிக்க வேண்டும் என்று அந்த சங்கடத்தின் காரணமாகவா, இல்லை காலத்தின் கட்டாயமா? என்ன காலத்தின் கட்டாயம்? இன்றைய சூழலில் 2 பேர் சம்பாதிச்சால்தான் முடியும் அப்படிங்கிற அந்த காலத்தின் கட்டாயத்தினால சம்பாதிக்க போகிறாங்களா? சில பேர் வந்து வீட்டில் அப்பா சரியில்லாமல் இருப்பார், ஒரே குடிகாரராக இருப்பார், பொறுப்பு இல்லாமல் இருப்பார், இல்லை வீட்டில் சொத்து இல்லாமல் இருக்கும், வருமானம் குறைவாக இருக்கும், சொந்த வீட்டில் இருக்க மாட்டார்கள், வாடகை வீட்டில் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு சம்பாதிக்க வேண்டும் என்ற உணர்வு வரும். ஆனால் இதில் என்னென்ன இருக்கு என்று சொன்னால், ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து 3 ஆண்டுகள் வரை அதை பேணி பாதுகாத்தால்தான் அந்த பிள்ளை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது மருத்துவர்கள் விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு. இங்க கணவனுக்கு முன்னால நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று அலுவலகத்தில் சென்றால் அலுவலகத்தில் இருக்கின்ற அலுவலக மேலதிகாரிகள் இந்த பெண்களை நடத்துகின்ற விதமும் இந்த பெண்களை வந்து அதிகாரம் பண்ணுவதும் இன்னும் அவர்கள் சில இடங்களில் பாலியல் தொல்லைகள் கொடுப்பதுமாக இருக்கின்ற ஒன்றை நாம் அன்றாடம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் நாம் பார்க்கிறோம். எனவே இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் இவர்கள் எந்தெந்த கோணத்தில் இவர்கள் பார்க்கிறார்கள், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட முறையிலே தன் குடும்பத்திற்கும் தனக்கும் ஏற்பட்ட அனுபவங்களை அவர்கள் இங்கு நமக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். மருந்து வாங்க அப்பாவின் சுகருக்கு எல்லா வேலையிலும் சங்கடங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா பெத்தவங்களை மகிழ்ச்சி படுத்தணும் நினைக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே வேலையில போறது மகிழ்ச்சி தான்.
நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா, அத ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பெரியவங்க சொல்லுவாங்க, ஐயோ பொம்பளை பிள்ளை பிறந்துட்டே, இதுக்கு படிப்பு சொல்லி தரணும், வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்தா அதுக்கு செலவாகும். இப்படி பெண்களை பார்த்து இகழ்ந்தவர்கள் தான் சார் அதிகம்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு எல்லாம் பெண்கள் ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்க. என்னால வேலைக்கு போக முடியும், என் உழைப்புல என்ன பாத்துக்க முடியும், என்ன சுத்தி உள்ளவங்களோட சந்தோஷமா பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு பெண்களின் பதிலடியும் ஒவ்வொரு பெண்ணியத்திற்கு கிடைத்த வெற்றின்னு நான் சொல்லுவேன் சார். பெண்கள் பொதுவாவே நம்ம சந்தோஷத்தை விட நம்ம சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தான் பாப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமே. திருமணத்துக்கு அப்புறம் பெண்கள் எல்லாம் வேலைக்கு போவாங்க. அந்த பெண்கள் வேலைக்கு போறதை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கால கொடுமை, இவ வேலைக்கு போறா, என்ன கஷ்டமோ என்ன சங்கடமோ தெரியலையே, இவ வேலைக்கு போறா அப்படின்னு சொல்லி அவங்க மேல இறக்கப்படுவாங்க. அந்த இறக்கம் எங்களுக்கு தேவையில்லை சார். சிவன்ல பாதி சக்தின்னு சொன்னா ஏத்துக்கிறீங்க, கணவன்ல பாதி மனைவியா இருந்து அவங்களோட கஷ்டத்துல நாங்க பங்கெடுத்து வேலைக்கு போறது எங்களுக்கு சந்தோஷம்தான் நான் சொல்ல வரேன். அம்மா நிறுத்துமா, என்னம்மா நீ வேலைக்கு போறதுனால புருஷங்க பெருசு சந்தோஷமா இருந்துட போறாங்க? புருஷ வேலைக்கு போறதுக்கும் பொண்டாட்டி வேலைக்கு போறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றேன் சார். வீட்டுல உள்ள கோவத்தை எல்லாம் கொண்டு போய் வேலையில காட்டினா அது புருஷன், வேலையில உள்ள கோவத்தை எல்லாம் அந்த புருஷ மேல காட்டினா அது பொண்டாட்டி. உரிமையும் பாசமும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க மேலதான் கோவப்பட முடியும். என் புருஷ மேல எனக்கு உரிமையும் பாசமும் இருக்கு, அதனாலதான் சார் நான் அப்படி நடந்துக்கிறேன். புருஷ மேல எங்களுக்கு இருக்கிற உரிமை என்ன? இல்ல என்னங்கிறேன், என்ன கேக்குறேன், பொண்டாட்டிய திட்டுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் உரிமை உண்டு, ஆனால் சரியான காரணம் இருந்தால் உரிமை உண்டு. இப்போ தாங்க நான் ஏன் போய் என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன், ஏண்டி பொண்டாட்டியை திட்டுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, உரிமைலாம் இருக்கு ஆனால் திட்டுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? உரிமா இல்லையா? ஆனால் எப்படி தாங்க சரியான சண்டைங்க, என் பொண்டாட்டியா அறிவு இருக்குது அடி உனக்கு அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு அறிவு இருந்தால் நிச்சயமாக உங்களை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான் அதைத்தாங்க நானும் சொல்கிறேன், அறிவு இருக்கிற எந்த ஆம்பளையாவது முதல்ல கல்யாணம் பண்ணுவானா? ஒன்றும் இல்லை, 25 வயசில் ஒரு பையன் வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கான், வீட்டுக்குள்ளே வரல அப்படின்னா அப்பா என்ன தெரியுமா பையனை கண்டிப்பார், ஏண்டா வீட்டில் இருக்க மாட்டியாடா வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கியடா அப்படின்னு திட்டுவார். அதுக்கு 25 வயசு பையன் என்ன தெரியுமா சொல்லுவான், வீட்டில் என்ன இருக்குது எல்லாம் வெளியில் தானே இருக்குது அப்படின்பான். இதே அந்த 25 வயசு பையன் 2 வருஷம் கழித்து ஒரு 27 வயசில் கல்யாணத்தை பண்ணிட்டு வைங்களேன், வீட்டை விட்டு வெளிலையே போக மாட்டான், வீட்டிலையே சுற்றிக்கிட்டு இருப்பான், புது மனைவி சுற்றிக்கிட்டே இருப்பான். அப்பா கேட்பாரு, என்ன வெளியில் இந்த விட போய் சம்பாதிக்கிறதில்ல வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கியடா அப்படின்னு அவன் சொல்லுவான். வெளில என்ன இருக்குது எல்லாமே வீட்டில் தானே இருக்குது அப்படிமா. இப்போ பொம்பளைங்க என்ன தெரியுதுல்ல, என்ன மாதிரி பாருங்க. அதாவது ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணாங்களா, முதல்ல மக கல்யாணம் பண்ண உடனே பக்கத்து வீட்டுக்காரி கேட்டாங்களா, அப்பா என்ன இப்படி மக மருமையை நல்லா இருக்காரா? ஏன் கேட்குறீங்க, காலையில் 10 மணிக்கெலாம் போகிற வரான், ஒரு 9:10 வரைக்கும் வீட்டிலே இருந்துட்டு வேகமாக ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு ஓடுறாரு. அப்புறம் என் மகளும் அவருக்கு எங்கே போனாலும் சினிமா இனிமேல் ஒரு 10 நாளாக வீட்டிலேயே சாப்பிட்றதில்ல, அப்படி இப்படி புருஷ பொண்டாட்டியை அப்படி கவனிக்கிறான். என் மருமக தங்கம், 2 வருஷம் கழித்து மகனுக்கு கல்யாணம் ஆச்சு. மகனுக்கு கல்யாணம் ஆனவுடனே கேட்குறாங்க பக்கத்துல, எப்படி எங்கள் மருமையாக ஏன் கேட்குறீங்க அந்த கன்றாவியை? காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் முந்தி போவான், இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடுறான் ஆஃபீஸ் விட்டு. அவன் கொஞ்சுறது என்ன, அல்வா வாங்கிட்டு வர்றது என்ன, அதாவது மகளுக்கு என்ன சொன்னார்களோ அதே கருத்தை மருமகளுக்கு மாற்றி சொல்லுகின்ற அந்த மனோபாவம் பெண்களுக்கு உண்டு. அது 3 மாதம் தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. திருமணத்துக்கு பின்னாடி வேலைக்கு போகிறது எங்களுக்கு சந்தோஷம் தான் சார். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது, தன்னோட உழைப்பில் சம்பாதிச்ச காசை எடுத்து கட்டும் போது, தன்னோட குழந்தைய தன்னால் படிக்க வைக்க முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லைன்னு நான் சொல்லலை, என்னைக்கு கொடுக்குறீங்க? என் பொண்டாட்டியும் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் ஒரு நாள் என்ன தெரியுமா கேட்டா, வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கி கொடுங்கன்னு என்ன கேட்டா. சரி வாஷிங் மிஷின் முத முத கேட்டாலே என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு அந்தளவுக்கு சக்தி இல்லை, வட்டிக்காவது வாங்கி வாங்கிடுவோம்னு நினச்சிட்டு ஒரு 2-3 பேரை போய் பார்த்தேன் வட்டி மிஸ்டான. அவங்க 5 வட்டியும் 10 வட்டியும் கேட்டாங்க. நான் சோர்ந்து போய் வந்து படுத்துட்டேன் வீட்டில். அப்போ என் மனைவி கேட்டால், ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க என்ன? இல்லை முத முத ஆசைப்பட்டு வாஷிங் மிஷின் கேட்டேன், வெளியில் போய் வட்டிக்காவது வாங்கி வாங்கிடலான்னு பார்த்தேன், அவன் 5 வட்டியும் 10 வட்டியும் கேட்குறான்,
எனக்கு சக்தி இல்லை, அதான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா, வெளியில எல்லாம் போய் கேட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, என்கிட்ட வாங்கி இங்க மூணு வெட்டி கொடுத்தா போதுன்னா. நினைக்கிறேன் மாலைகள் விருதுகள் வாங்கி வந்தாலும் மதங்கள் உன்னை மடமையாக்கும், பார்த்து சூதானமா இருந்துக்கமா. என்னமா நிர்வாகத்தை கொடுக்கல உங்ககிட்ட? ஐயா, கழுத கிட்ட 100 ரூபாய கொடுத்தாலும் அது அப்படியே தான் திங்குமே தவிர, அதுக்கு தெரியாது அதுல 3 கொயர் பேப்பர் வாங்கிட்டீங்களான்னு. முகத்தை பார்த்ததே இல்லை. அன்னையிலேந்து எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு கண்ணா இருக்க ஆரம்பிச்சாங்க.
அவங்க ஒரு வேலைக்கு போனாங்க. என்ன வேலைக்கு தெரியுமா சார்? எங்கள் ஊர் ஒரு வாய்மெடுன்ற ஒரு கிராமம், அதுக்கு பக்கத்தில் ஒரு புகையில கம்பெனி இருக்கு, அங்கே போனாங்க. ஒரு பாக்கெட்டு போட்டால் 25 பைசா தான் சார் சம்பளம். அந்த சம்பளத்துக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அந்த வாசனை வர்றதுக்காக ஒரு எசன்ஸ் கலப்பாங்க, அந்த எசன்ஸ் கலந்து அந்த பாக்கெட்டை போடும்போது இருமலோடு சேர்த்து ரத்தமும் வரும். அந்த வழியெல்லாம் பெருசாக நினைக்காம எங்களை சந்தோஷமாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால அவங்க வேலைக்கு போனாங்க. அந்த சம்பளத்தை வச்சு எங்கள் அம்மா என்ன ரெண்டு அண்ணனை நல்லா படிக்க வச்சாங்க, 10வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. நான் 10வது பரீட்சை எழுதிட்டு லீவுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தி சொன்னான், நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஏற போகிறேன்டி இந்த லீவுக்குன்னு. இன்னொருத்தி சொன்னால் நான் தையல் கிளாஸ் போகிறேன்னு. அப்போ தான் நான் அவளுங்கள்ட்ட எந்த பதிலையுமே சொல்லாமல் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இந்த 2 மாசம் லீவுக்கு நம்ம எங்கேயாவது வேலைக்கு போனா நம்ம 11வது படிப்பை தொடரலாமே நினைச்சேன். நேரா வீட்டுக்கு வந்த என் பேக்ல உள்ள புத்தகத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டு என் பையில என்னோட டிரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கும்பகோணத்துல ஒரு வீட்டு வேலைக்கு போனேன் சார். அங்க பெரிய வாஷிங் மிஷின் இருந்துச்சு, அதுல 50 டிரெஸ் கூட போட்டு துவைக்கல. ஆனா நான் அங்கே போனதும் என்னட்ட அந்த ட்ரெஸ்ஸை கொண்டாந்து துவைக்க சொன்னாங்க. நான் நினச்சேன் இவ்வளோ பெரிய வாஷிங் மிஷின் இருக்கே, ஏன் அதில் அவங்க அதை துவைக்கலாமேன்னு. அப்போ வந்து நான் நினச்சிக்கிட்டேன், நம்ம வேலைக்காரியாக தானே வந்திருக்கோம், அவங்களுக்கு இந்த வாஷிங் மிஷினில் துவைச்சா கரண்ட் பில் ஏறிடும்ல, இதை நம்ம துவைக்கிறதுக்கு தானே வந்திருக்கோன்னு. நான் துவைக்கும் போது அந்த சட்டையில் போனது அழுக்கு இல்லை சார், நாளைக்கு என்னோடய வாழ்க்கை அழுக்காக கூடாது, நாளைக்கு என்னோடய வாழ்க்கை வெள்ளையாக இருக்கணும், அப்படின்னா நான் அந்த சட்டையை துவைச்சு தானே ஆகணும்னு நினச்சி துவைச்சேன் சார். அந்த வீட்டில் ஒரு ஒருத்தவங்களும் பிரியாணி சாப்பிட்டாங்க, ஒருத்தவங்க வந்து லெமன் சாதம் சாப்பிட்டாங்க, ஒருத்தவங்க தயிர் சாதம் சாப்பிட்டாங்க. எனக்கும் அதில் கொஞ்சோண்டு கிடைக்காதுன்னு பார்த்தேன். நாங்கள் என்ன தெரியுமா சார் சாப்பிட்டேன்? தயிர் சாதம்னு நினச்சி கஞ்சி தண்ணியை ஊற்றி சாப்பிட்டேன் சார். அந்த வலி இன்னமும் என் மனசுக்குள்ளே இருக்குது. அவங்கெல்லாம் சாப்பிட்ட பாத்திரத்தை நான் விளக்கு போது என் கையில் கரண்டி கிழிக்கும், ஒரு பக்கம் தட்டு கிழிக்கும், ஒரு பக்கம் டம்ளர் கிழிக்கும். அந்த வழியெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா நான் மேலே படிக்கணும்ல. அந்த ஊரில் ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன பாப்பா கேட்டா, ஏன்க்கா உங்களுக்கு அப்பா அம்மாலாம் இல்லையா, எதுக்கு வந்து இங்கே வேலை பார்க்குறீங்கன்னு. அவள்கிட்ட நான் என்ன சார் சொல்கிறது, அந்த பாப்பாட்ட போலியான சிரிப்போட மனசுக்குள்ளே அழுதுகிட்டு நினச்சிக்கிட்டேன். எங்கள் அப்பாவுக்கும் கண் தெரியாது, எங்கள் அம்மாவும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க, நானும் இந்த வேலையை கஷ்டமாக நினச்சா 11வது நான் எப்படி படிப்பேன்னு நினச்சிக்கிட்டு நான் அந்த வேலையை பார்த்தேன் சார். அந்த பணத்தை 3000 ரூபா கொடுத்தாங்க, நான் லீவு முடிஞ்சு வரும்போது 3000 ரூபா கொடுத்தாங்க. அந்த பணத்தை கொண்டாந்து நான் எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன். எங்கள் அம்மா என்னை அதை வச்சு 11வது சேர்த்து விட்டாங்க. நான் 11வதுல ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து படித்தேன் சார். எல்லாரும் உன் பொண்ணு ஏன் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து படிக்குது, நான் என்னையும் கேட்டாங்க, நீ ஏன் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து படிக்கிறேன்னு. அவங்களுக்கெல்லாம் தெரியல சார், நான் வரலாறு படிக்க பிறக்கலை, வரலாறு படைக்க பிறந்திருக்கேன்னு. காசை வச்சு நான் 11வது படிப்பை நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன். 11வது படிச்சுட்டு இருக்கும்போது 11வதுக்கு ஒரு லீவ் வரும் இல்லை, அதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட் டைமாக டியூஷன் போனாங்க. நான் மட்டும் பார்ட் டைமாக ஒரு நகை கடைக்கு வேலைக்கு போனேன். அந்த நகை கடையில் நான் வேலைக்கு சேர்ந்ததுமே அந்த ஓனர் என்ன தெரியுமா சொன்னார், உட்காந்துக்கிட்டு வியாபாரம் பார்த்தாக்க வியாபாரம் உட்காந்து போயிடும், அதனால நீ உட்காரக்கூடாதுமான்னு சொன்னார். நான் நின்றுக்கிட்டே வேலை பார்த்தேன். ஒரு சில நேரத்தில் எங்களால் நிற்க முடியாது, வயிறு வலிக்கும் சார், அதையும் தாண்டி நின்றுக்கிட்டே வேலை பார்த்துருக்கேன். அத்தனை தடவை பாத்ரூமில் உட்காந்து அழுதுருக்கேன். அப்போயெல்லாம் பாத்ரூமில் உட்காந்து அழும்போதெல்லாம் அங்கே வந்த தண்ணீரை விட என் கண்ணுலேருந்து வந்த கண்ணீர் தான் சார் அதிகமாக இருந்துச்சு. இந்த வழியையும் தாண்டி நான் எதுக்காக வேலைக்கு போனேன், என்னோட குடும்பத்தோட வறுமை சார். அந்த வறுமையை வச்சு நான் பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டே 12th படித்தேன். பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டே 12th 847 மார்க் எடுத்தேன். ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிது. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா அம்மா என்னை நான் காலேஜில் சேர்த்துடுங்கன்னு. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைம்மா நீ காலேஜ் போயிட்டீங்கன்னா இன்னும் 3 வருஷம் கழிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணணும், எப்படிம்மா பண்ணி வைப்பேன், நீ ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அந்த காசு சேர்த்து வச்சு அதை வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கொன்னே நான் சொன்னேன், நீங்கள் எப்படியாவது என்ன சேர்த்து விடுங்கம்மா, நான் வேலை பார்த்துக்கிட்டாவது படிக்கிறேம்மான்னு சொன்னேன். எங்கள் அம்மா அங்கங்கே கடன் வாங்கி என்னை காலேஜில் சேர்த்து விட்டாங்க. காலேஜில் சேர்த்து விட்டதும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நான் மட்டும் கவலைப்பட்டேன், எப்படி எக்ஸாம் கட்ட போறோம், எப்படி புக் வாங்க போறோம், அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே நம்ம என்ன பண்ண போறோம்னு நினைச்சேன். அப்பதான் கடவுளா பார்த்து கண்ணு திறந்த மாதிரி எங்க காலேஜுக்கு எதுக்காப்புல ஒரு டீ கடை இருந்துச்சு, அந்த டீ கடையில போய் நான் வேலை கேட்டேன். அண்ணன் எங்க குடும்பம் ரெண்ட கஷ்டப்படுதுன்னு ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்கன்னு சொன்னேன். டீ கடையில என்னமா வேலை இருக்க போது, இந்த கிளாஸ் கழுவணும், இந்த இதெல்லாம் பெருக்கணும், பாத்திரமெல்லாம் விளக்கணும்னு சொன்னாங்க. நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன்னு சொல்லிட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 75 ரூபாய் தான் எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுத்தாங்க, அது எனக்கு பெருசா பார்த்தல.
ஒரு 20 ரூபா சேர்த்து கேட்கலாமேன்னு அண்ணன்ட்ட சொன்னேன். அண்ணா எங்கள் காலேஜில் கேன்டீன் இல்லை, நீங்கள் இந்த வடை சம்சாவெல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்கள் காலேஜில் கொண்டு போய் விற்றுட்டு அந்த வரேனே, அதனால எனக்கு 20 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு கேட்டேன். சரிமான்னு சொன்னாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரேக் டைம் வந்தாக்க என்ன சாப்பிட்லாம், இந்த நேரத்தில் என்ன படிக்கலான்னு யோசிப்பாங்க. நான் மட்டும்தான் யோசித்தேன் இந்த பிரேக்கில் எத்தனை சம்சா விற்கலாம், எத்தனை டீ விற்கலாம், எத்தனை வடை விற்கலான்னு. போது என் காது கேட்கவே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, போண்டா டீன்னெல்லாம் என்னை ஓட்டியிருக்காங்க. அப்போ எல்லாம் எனக்கு அது காதில் விழுவாது. இந்த நேரத்தில் நாமளும் இங்கே வந்துட்டோமே, அம்மாவை வேலைக்கு போயிருப்பாங்களே, அப்பாவுக்கு தண்ணி எடுத்து கூட யாரும் இருக்க மாட்டாங்களே. யார் டீ கொடுத்துருப்பா, யாராவது தண்ணி எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்களான்னு தான் சார் தோணும். ஒரு பையன் நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு கேட்டான், பாப்பா நீ ஃபீஸ் கட்டுறதுக்கு தானே பாப்பா இவ்வளோ கஷ்டப்படுற, நான் உனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டவான்னு கேட்டான். அது கொண்டே நான் சொன்னேன், அண்ணன் நீங்கள் என்கிட்ட எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டவே நானே, ரெண்டே ரெண்டு சம்சா என்னகிட்ட கூட வாங்கிக்கோங்கண்ணே, எனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுப்பாங்கன்னு கேட்டேன். நான் கிளாஸு கழுவும் போது சார் என்னை ரோட்டில் போகிறவங்களாம் கேவலமாக பார்த்துட்டு போவாங்க, ஏன்னா அந்த கடை ரோட்டு ஓரத்தில் இருக்கா, எல்லோரும் என்னை கேவலமாக பார்த்துக்கிட்டு போவாங்க. அப்போ எல்லாம் நான் அதை பெருசாக நினச்சிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, நாளைக்கு நான் நடு ரோட்டுக்கு வந்துடக்கூடாதுல்ல, அதனால் அதையெல்லாம் பார்க்காம நான் வேலை பார்த்தேன். என்னை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்தப்போ எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் பிறந்த நேரம் எங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சுல, அதனால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் வேலை பார்த்த காசில் ரெண்டே ரெண்டு மிஞ்சி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், அப்போ அவங்க கண்ணில் பார்த்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்லை சார். அதே மாதிரி பார்த்து வேலை செஞ்சு காசை வச்சு நான் அந்த ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு ஒருத்தங்களாக கூட்டிகிட்டு போனாங்க, நான் மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவே முடியல, ஏன்னா நாங்கள் எங்கே தெருமா தங்கியிருக்கோம், இந்த ஆயில்காரங்கெல்லாம் அங்கங்கே தங்கியிருந்துட்டு ஒரு ஷெட்டு விட்டுட்டு போயிருப்பாங்கள்ல, அங்கே தான் சார் தங்கியிருக்கோம். இந்த ஷெட்லேயே நான் எவ்வளோ நாள் தான் தங்கியிருக்க போகிறேன்னு நினச்சி நான் வேலை செஞ்ச காசை வச்சு நானாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அது பாதியிலே நிற்கிது, எனக்கு பயமாக இருக்குது. நான் பிஎல் படிக்கணும்னு எனக்கு ஆசை, வக்கீல் தான் படிக்கணும்னு எனக்கு ஆசை, அதுவும் நடக்குமான்னு தெரியல, ஏன்னா நான் ஃபைனல் இயர் முடிக்க போறேன்னா இனிமேல் அந்த டீ கடைக்கும் வேலைக்கு போறேன்னான்னு தெரியல. என்னோட கனவும் பாதியிலே நிற்கிது, என்னோட ஆசையும் பாதியிலே நிற்கிது. இந்த பாரத்தை எல்லாம் நான் கடவுள் மேல போட்டுட்டு நான் மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நான் வீடு கட்டி முடிச்சதும்என்னுடைய அப்பா அம்மாவை தயவு செய்து மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். சுபாஷினி அவங்களுடைய அந்த குடும்ப சூழ்நிலையை அவர் சொன்னார்கள். இந்த வேந்தர் டிவி சார்பாக அந்த எஸ்ஆர்எம் காலேஜினுடைய வேந்தர் பெரும் மதிப்புக்குரிய பாரி வேந்தர் அவர்கள், இந்த பெண்ணு நல்ல மார்க் எடுத்து அதற்குரிய தகுதியை பெற்றால் அந்த எஸ்ஆர்எம் காலேஜினுடைய சட்டக்கல்லூரியில் இவர் அங்கே சேர்ந்து படிக்கலாம், அதற்கான செலவை பாரி வேந்தர் அவர்கள் ஏற்றுக்கொள்ள.
இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர், கைபேசி எண் 9787779808, 9994782504. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: வேந்த டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444222552234.